ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஃபிஷ் ரெசிபிங்க. இது வந்து சிம்பிளான ஃபிஷ் ஃப்ரை தான், பட் குயிக்காக பண்ணிடலாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இன்றைக்கி இந்த மீன் வறுவலுக்கு நான் என்னென்ன ஆட் பண்ண போகிறேன்றது காமிச்சிடுறேன். இப்போ நான் வந்து இன்றைக்கி ஒரு அரை கிலோ வஞ்சிரம் மீன் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு அரை ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் ஆட் பண்ணுறேன். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் வந்து புளி, ரொம்ப சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி. இதுக்கு வந்து கொஞ்சோண்டு வந்து வெறும் மிளகாத்தூள். நான் வந்து இன்றைக்கி பேக்கெட் ஆச்சியில் தான் வாங்கியிருக்கேன். கொஞ்சமாக வந்து வெறும் மிளகாத்தூள், கொஞ்சோன்றது வந்து ஒரு கால் ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் கலருக்காக ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த மீன் வறுவலுக்கு தேவையான குழம்பு மிளகாத்தூள், இது வந்து வீட்டில் அரைச்சது, இது வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் நான் அதில் ஆட் பண்ணுறேன். ரெண்டு ரெண்டரை கூட ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா நல்லா மசாலாவாக இருக்கிறதுக்கு. ரெண்டரை ஸ்பூன் மிளகாத்தூள், இது கூட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து மைதா, ஒரு அரை ஸ்பூன் மைதா வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இது எதுக்குன்னா நல்லா பைண்டிங் கொடுக்கும் அந்த மீன் வறுவலுக்கு, அதுக்காக இந்த மைதா ஒரு அரை ஸ்பூன், ரொம்ப வேண்டாம், ரொம்ப மாவு மாதிரி வேண்டாம். அதே மாதிரி கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு அரை ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மீன் வறுவலுக்கு தேவையான அளவு உப்பு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மீனுக்கு தேவையான அளவு உப்பையும் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கொஞ்சமாக வந்து இதில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஒன்றுலேருந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதை வந்து நம்ம இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இன்றைக்கி நான் சின்ன சைஸ் வஞ்சிரம் தான் எடுத்திருக்கேன், அரை கிலோ வஞ்சிரம் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்து அந்த மிளகாய் பேஸ்ட் வந்து இப்போ ரெடி பண்ணியாச்சு. இதை வந்து இப்போது இதில் மேரினேட் பண்ணி கொஞ்சம் நேரம் ஊற விட்டுறலாம். இதுக்கு வந்து லாஸ்ட்டில் வந்து வறுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு தேவைப்பட்டால் மேலே நீங்கள் மிளகுத்தூள் தூவிக்கலாம், இல்லை இந்த மசாலாவோடவே சேர்த்து கொஞ்சம் மிளகுத்தூள் ஆட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். இதில் முக்கியமாக இந்த மீன் வறுக்கும் போது நம்ம வந்து இதில் சேர்க்குற சில பொருள், அதாவது ஒரு பச்சை மிளகாய், வெங்காயம், அந்த மாதிரி சில பொருள்களை சேர்த்து நம்ம வறுக்கும்போது, கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்து வறுக்கும்போது நல்ல வாசனையாக இருக்கும். அதை நான் வறுக்கும்போது என்னென்ன எப்படி ஆட் பண்ணணும், முன்னாடியே போட்டுட்டாலும் நல்லா இருக்காது. ஸோ அதை எப்படி ஆட் பண்ணணுன்றது நான் உங்களுக்கு வறுக்கும்போது சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மசாலாவை போட்டு இதை நல்லா ஊற விட்டுறலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மசாலா எல்லா ஃபிஷ்லேயும் படுற மாதிரி நல்லா மேரினேட் பண்ணி வச்சிடலாம். ஸோ இதை ஃபுல்லாக இப்போ மசாலா தடவியாச்சு. இது ஒரு அரை மணி நேரம், குறைஞ்சபட்சம் 20 நிமிஷமாவது இது ஊறணும். இது நல்லா ஊறட்டும், அதுக்கப்புறம் இதை நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ இன்றைக்கி ஒரு நான்ஸ்டிக் பேன் தான் எடுத்திருக்கேன் ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு. இதில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். டீப் ஃப்ரை பண்ண போகிறதில்ல, ஷாலோ ஃப்ரை மாதிரி தான் பண்ண போகிறோம். கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம மேரினேட் பண்ண ஃபிஷ்ஷை ஒன்று ஒன்று அதில் ஆட் பண்ணிடலாம். ஸோ அடுப்பு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஒரு ஒரு ஃபிஷ்ஷாக அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது ஒரு சைடு வந்து வெந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்லோவாக வந்து இதை இன்னொரு பக்கம் லைட்டாக அப்படி திருப்பி விடணும். மசாலா கழன்றாமல் லைட்டாக ஃபஸ்ட்டு மூவ் பண்ணி பார்த்துக்கோங்க, ஓரளவுக்கு எல்லாமே அடி பக்கம் வெந்துருச்சான்றத. அப்புறமா ஸ்லோவாக பார்த்திங்கன்னா, நான் நகர்த்தும் போது மசாலா எண்ணெயில் வரல. ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஸ்லோவாக இதை வந்து திருப்பி விடணும். ஸோ எல்லா மீனையும் இதே போல் திருப்பி விட்டுருங்க. ஸோ ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி விட்டு இந்த மீனை வந்து வேக வச்சாச்சு. ஸோ இப்போ இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா, லைட்டாக நம்ம வந்து நீல வாக்கில் கட் பண்ண ஆனியனை வந்து இந்த ஸ்டேஜில் போடணும், முன்னாடியே போட்டுறக்கூடாது. ஒரு பச்சை மிளகாய், ஏன்னா இன்னொரு செட் வறுக்கிறதுக்கு நான் இன்னும் கொஞ்சம் ஆனியனும் பச்சை மிளகாயும் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஒரே ஒரு பச்சை மிளகாய் இந்த எண்ணெயில் மிக்ஸ் ஆகணும். ஸோ இது வந்து லைட்டாக, ரொம்ப இல்லை, மீன் எடுக்கிறதுக்கு ஒரு 10 செகண்ட் முன்னாடி போட்டால் போதும். அடுப்பை சிம் பண்ணிக்கோங்க, அந்த வாசனைக்காக தான். ஸோ இப்போ இந்த மீனை வந்து நான் ஒன்று ஒன்றா தட்டில் இப்போ எடுக்க போகிறேன். அந்த பச்சை மிளகாய் பொறிச்சு அந்த மீன் மேலே போடும்போது ஒரு நல்ல வாசனை கொடுக்கும் அதுக்கு தான். எண்ணெயில் பெருசாக பிரிஞ்சு வராது. இந்த மாதிரி பண்ணும்போது ரொம்ப ஈஸியாகவும் மசாலா ரெடி பண்ணிடலாம் ஃபிஷ் ஃப்ரைக்கு.
ஸோ இந்த ஃபிஷ் ஃப்ரையை நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோஸை வந்து கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது ரொம்ப சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதே மாதிரி இப்போ நம்ம இன்னொரு செட்டு ஃபிஷ்ஷையும் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நல்லா இப்படி ஃப்ளாட் பண்ணி விடுங்க மசாலாவை எல்லா இடத்துலையும் படுற மாதிரி. இதே நல்லா ரெண்டு பக்கம் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஸோ இப்போ இந்த ரெண்டாவது செட்டையும் நம்ம அதே மாதிரி ஆனியன் அண்ட் பச்சை மிளகாய் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இது இப்போ ஒரு சர்விங் பிளேட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான ஃபிஷ் ஃப்ரை வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி இதை ட்ரை பண்ணுங்கள். இதில் ஹைலைட்டே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆனியன் அண்ட் லாஸ்ட்டில் நம்ம ஃப்ரை பண்ணுவோம். இதை சாப்பிடவும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மசாலாவோட. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.